இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராஜாராணி சீசன் டூவில் நம்ம கோவப்படுறதுக்கு, நம்ம வந்து திட்டுறதுக்கு, வில்லங்களுக்கு வில்லிங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்கமாக அப்படியே குமிஞ்சு கிடப்பாங்க. திடீர்னு புதுசாக வந்த மாமியாரோட மாமியார் வரைக்கும் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வைப்பை கொண்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த சீரியல் இப்போ ஓடுறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ நிறைய பேர் பார்க்கறதுக்கான காரணம், சந்தியா சரவணனுடைய காதல். அது மட்டும் இல்லாமல் சந்தியாவுடைய கேரக்டர் சில சமயங்கள், எல்லா சமயத்தும் இல்லை, திடீர்னு வந்து அவ்வளோ தூரம் மோசமாக நடந்துக்கிற மாமியாருக்கு போய் இவங்க கூடலாம் இது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஹேண்ட்பேக் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த விஷயத்துக்காக இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனைனு வந்து அந்த பிரச்சனைக்காக நிற்கிறது, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கறது, எங்கேயாச்சும் ஒரு அநீதி நடந்தால் அந்த அநீதிக்கு வந்து எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முகலட்சணத்தை வச்சு இந்த கல்யாணத்துக்காக வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க திருப்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய குழப்பங்களை உண்டு பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையுடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டம் தர்றாங்க. கூட்டம் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதான் வந்து உங்கள் பொண்ணுக்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கே குழந்தை வந்து பொன் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு சொல்ல போகிறாங்க. அதனால வேணும்னே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த மாப்பிள்ள இருக்காருல, அந்த பொண்ணோட மாப்பிள்ள, அவங்களையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால அவரும் அதை பேசுவார். என்னென்னா வந்து அப்போ நான் உங்கள் பொண்ணை வீடு கழிப்புட்டுருவா, எனக்கு பொன் குழந்தை தான் போகிறேன்ச்சுட்டு அப்படின்னு கேட்டப்புறமா தான் அவங்களுக்கு தப்பு புரியும். தப்பு புரிஞ்சு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தைய நான் கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை கூட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த பாட்டிக்கு ஃபுல்லாக தெரியும், இதெல்லாமே சந்தியா பண்ணதான், சந்தியா தான் அந்த பையன்ட்டையும் பேசி அந்த பையன் பொண்ணுகிட்டையும் பேசி இந்த மாதிரி சண்டை போடுங்கலாம் சொல்லி இது எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடைசியில் வந்து நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறிடுவாங்க. மாறிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்து அவ்வளோ தூரம் மோசமாக நடத்திடக்கூடாது அப்படின்ட்டு சிவகாமிக்கு இந்த பக்கம் படார படம் நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். சே, நம்ம சந்தியாவை இதோட வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா அவ்வளோதான் போலையே அப்படின்ட்டு ஆயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சந்தியா கடத்தில் வந்து நல்லா பேசி கடத்த ஜெயிச்சது எப்படி இருக்குது? இன்றைக்கி பேசின விஷயங்கள், பெண் குழந்தைங்கிறதுலாம் விஷயம் இல்லை, ஆண் குழந்தைங்கிறது விஷயம் இல்லை, குழந்தை எப்படி வளருது, குழந்தை எப்படி சாதிக்குதுங்க தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது எப்படி நல்லா இருந்துச்சுங்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ராஜாராணி டூ பார்க்கறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.